ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்குரிய கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம். அதில் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ், மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிய. கொடை வினா ஓல்டு புக்கு கிளாஸ் டென்னில் பேஜ் நம்பர் 96 இருக்குது. கிளாஸ் 10 புக்கில் பேஜ் நம்பர் 96 இருக்கு. கிளாஸ் 10 ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 96 இருக்கு. இந்த புக்கில் தான் இருக்கும் பேஜ் நம்பர் 96. பேஜ் நம்பர் 96 இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நான் தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் விடுவது கொடைவினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லை, 5வது பாயிண்டில் கொடைவினால் கேட்டிருக்காங்க. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படிங்கிறது கொடை வினா. இதுதான் இதுக்கான ஆன்சர், கொடை வினா. பேஜ் ஓல்டு புக்கு 10th புக்கில் பேஜ் நம்பர் 96 5வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்துருதுங்க. பரிவாதினி என்னும் வினை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கிளாஸ் 8 புக்கில் பேஜ் நம்பர் 109 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கிளாஸ் 8 புக்கு பேஜ் நம்பர் 109. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுதான் அதுக்கான ஆன்சர், பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்படிங்கிறதான் ஆன்சர். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்னா பரிவாதினி. ஆன்சர் டி. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன் அப்படிங்கிற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. கிளாஸ் 12 புக்கில் பேஜ் நம்பர் 63 இருக்கு. கிளாஸ் 12 ஓல்டு புக் இது. இது வந்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 63. தமிழ் புக் வந்து நியூ புக் கிடையாது. கிளாஸ் 12 ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 63 இது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இருக்குது. இதுதான் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 63. உணர்த்தினன் அப்படிங்கிறதுக்கு தன்மை உரிமை வினைமுற்று. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். இது வந்து பேஜ் நம்பர் 63 இருக்குது. கிளாஸ் 12 ஓல்டு புக். அடுத்த கொஸ்டின், வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் அப்படிங்கிறது நைந்து. நைந்தான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை. நைந்தான் அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து பொருள்மொழி கொடுத்தால் நை, அதனால் இதுக்கு ஆன்சர் நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை உன் ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. இது கிளாஸ் 11 புக்கில் 153வது பேஜில் இருக்குது. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று கிளாஸ் 11 புக்கு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 153. படி அப்படின்னா படிப்பேன். இதுதான் கிளாஸ் 11 புக்கு. படி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து நிகழ்காலம் உரிமை பன்மை வினைமுற்று படிப்பேன். இதுதான் அந்த ஆன்சர், படிப்பேன். படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை உரிமை எதிர்காலம். இது தன்மை உரிமை எதிர்காலம். இதுதான் அந்த ஆன்சர், படிப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமொழியை தேர்க. இது வந்து கிளாஸ் 7 புக்கு டேர்ம் 2. கிளாஸ் 7 டேர்ம் 2 பேஜ் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா 40. இந்த ரெண்டுமே ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள், அதனால் பேஜ் நம்பர் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பேஜ் நம்பர் 40 கிளாஸ் 7 டேர்ம் 2. இதுதான் கிளாஸ் 7 புக்கு இயல் 2 ஓரெழுத்து ஒரு மொழி பகுப்பு தான் பகாபதம் கொடுத்துருக்காங்க. அதில் தான் இங்கே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், மீ வான். மீ அப்படிங்கிறது வான். இதுதான் ஃபஸ்ட்டு மீ வான். அடுத்து பை அப்படின்னா இளமை. பை அப்படின்னா இளமை, அதுவும் இந்த பாக்ஸ்குள்ள பை இளமை கொடுத்துருக்காங்க. அடுத்து பை இளமை மே கண்டுபிடிக்கணும். அடுத்து மே அப்படிங்கிறது அன்பு, மேனா அன்பு. அப்புறம் வையும் தூவும் கண்டுபிடிக்கணும். தூ அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. உன் அப்படிங்கிறது தூ. அடுத்து வை. வை புல் இங்கே இருக்குது. வை புல் தூ உன். இது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ரெண்டுமே. ரெண்டு கொஸ்டினே புக் பேக்கில் இருந்தால் கிடச்சிருக்காங்க. தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பாக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் 40 கிளாஸ் 7 டேர்ம் 2
பேஜ் நம்பர் 40 இருக்கு. அடுத்து முல்லைப்பாட்டு பட்டினப்பாளை நாலடியார் வெற்றி வேர்க்கை. நாலடியார் யார் அப்படின்னு கேட்டால் வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை நருந்தொகை. நாலடியார் பற்றி கிளாஸ் 7 புக்கில் டேர்ம் 229 கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் 7 பேஜ் நம்பர் டேர்ம் 2 பேஜ் நம்பர் 29 கொடுத்துருக்காங்க. அந்த புக் பேக்கில் கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டாகும். இது 15 கீழ்கணக்கு நூல்களாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 எனவும் வேளாண் வேதம் எனவும் அழைப்பார். நாலடியார் அப்படின்னா வேளாண் வேதம் இதை கொடுத்துருக்காங்க. நாலடியார் அப்படின்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை நறுந்தொகை அப்படிங்கிறது கிளாஸ் 10 பேஜ் நம்பர் 55 கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 10 புக் எடுக்கணும். இதில் கிளாஸ் 10 நியூ புக்கு கொடுக்கணும். கிளாஸ் 10 நியூ புக் இது. கிளாஸ் 10 நியூ புக் எடுத்துக்கோங்க. நியூ புக்கில் பேஜ் நம்பர் 55 இது. கிளாஸ் நம்பர் கிளாஸ் 10 நியூ புக்கில் பேஜ் நம்பர் 55 கொடுத்துருக்காங்க. வெற்றி வேர்க்கை எனப்படும் நறுந்தொகை. வெற்றி வேர்க்கை எனப்படும் நறுந்தொகை. மீது ரெண்டும் இன்னும் கண்டுபிடிக்கலை. இந்த ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்து தமிழ் தூதர் சொல்லின் செல்வர் ஆபிஸ் எதுக்குள்ளே பற்றி கிளாஸ் 7 புக்கில் பேஜ் நம்பர் 66 கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 7 டேம் 1 புக்கில் பேஜ் நம்பர் 66 கொடுத்துருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளை பற்றி. ராபி சேது தமிழர்ந்த எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பயிற்சியாளர். இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து அப்பா துறையார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்க்கலாம். அப்பா துறையார் அப்படிங்கிறது கிளாஸ் 10 பேஜ் நம்பர் 7 இருக்குது. கிளாஸ் 10 புக்கில் பேஜ் நம்பர் 7 தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொல்லி. இது யாருடையது அப்படின்னா பன்மொழி புலவர் கே அப்பா துறையார். அவர் தான் அப்பா துறையார் அப்படிங்கிறது. பன்மொழி புலவர் அப்பா துறையார். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். கிளாஸ் 12 புக்கு பேஜ் நம்பர் 149 கிளாஸ் 12 புக்கில் இருக்குது. கிளாஸ் 12 புக்கில் இருக்க ஐம்பெருங்காப்பியம் இன் சொற்றொடரை தமுறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். பேஜ் நம்பர் 149 கிளாஸ் 12 புக்கில் நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரையும் தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்நூலில் பஞ்ச காப்பியம் எனும் சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றனர். அப்போ நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர் தம் உரையில் என்ன எழுதியிருக்கார்? ஐம்பெருங்காப்பியம். இந்த வேர்டு தான் வந்திருக்கு. பேஜ் நம்பர் 149 கிளாஸ் 12 புக்கு பேஜ் நம்பர் 149 ஐம்பெருங்காப்பியம் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டது யார் அப்படின்னா மயிலைநாதர். குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடி தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாலை போன வருஷம் குரூப் 4 கட்டிருந்தாங்க 2022. இது ஓல்டு புக்கு, தமிழ் ஓல்டு புக். அதாவது கிளாஸ் 9 ஓல்டு புக்கில் இருக்குது. 9 வகுப்பு 2 பருவம் ஓல்டு புக் இது. 9 வகுப்பு 2 பருவத்தில் பேஜ் நம்பர் 80 இதை பற்றி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 9 ஓல்டு புக்கு டேர்ம் 2 உணவே மருந்து அப்படிங்கிற பாடத்தில் பேஜ் நம்பர் 80 தான் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இருக்குது. நோய் தீர்க்கும் மூலிகைகள் அந்த பாடத்துலேயும் இருக்குது. பேஜ் நம்பர் 80 குமரி கொண்ட நோய்க்கு குமரி கொடு. எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குமரி அப்படிங்கிறது, குமரி எனும் வேறு பெயர் உண்டு எதுக்கு அப்படின்னு கேட்டால் கற்றாழையா கற்றாழையும் மூலிகையா அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த கற்றாழை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. இதை என்ன செய்தாங்க அப்படின்னா குமரி எனும் வேறு பெயர் இருக்குது. பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு எனும் வழக்கு ஏற்பட்டது. இதுதான் கற்றாழை. ஆன்சர் கற்றாழை. இது கிளாஸ் 9 ஓல்டு புக்கு டேர்ம் 2 பேஜ் நம்பர் 80 இருக்குது. அடுத்து அன்னை முத்துலட்சுமி, மூவலூர் ராமமிர்தம், பண்டித ரமாபாய், மலாலா, இது எல்லாமே பெண்களுக்குரியது. கிளாஸ் 9 புக்கில் 126 பேஜில் இருக்குது. கிளாஸ் 9 நியூ புக்கு உரைநடை உலகம்ல கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் பேஜ் நம்பர் 126 அதுக்குரிய ஆன்சர் இருக்குது. பெண்மை புரட்சி முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். இதில் புற்றுநோய் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி அப்படிங்கிறது புற்றுநோய் மருத்துவமனை. இங்கே முத்துலட்சுமி அப்படிங்கிறது புற்றுநோய் மருத்துவமனை. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அவங்கள பற்றி பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அடுத்த பேஜில் இருக்கும். மூவலூர் ராமாமிர்தம் அவங்களுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். தேவதாசி ஒழிப்பு சட்டம். மூவலூர்
ராமாமிர்தம் அவங்க, தேவதாசி புளிப்பு சட்டம். அடுத்து பண்டிதர் ரமாபாய் அப்படிங்கிறவங்க சமூக தன்னார்வலர். பண்டிதர் ரமாபாய் அவங்க சமூக தன்னார்வலர் யார் அப்படின்னா பண்டிதர் ரமாபாய். அடுத்து மலாலா அப்படிங்கிறது யார் அப்படின்னா பெண் கல்வி. மலாலா கீழே லாஸ்ட் ஓரமா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பெண் கல்வி பத்தி யார் போராடி இருக்கிறா அப்படின்னா மலாலா. அப்போ அவருடைய வயது எத்தனை அப்படின்னா வெறும் 12 வயதிலேயே பெண் கல்வி பற்றி போராடியது யார் அப்படின்னா மலாலா. தமிழ் இலக்கியத்தில் ஆளவா என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். இது எதுல இருக்கு அப்படின்னா கிளாஸ் 7 புக்ல இருக்கு. மதுரை, மதுரை தூங்கா நகரம் பத்தி இருக்கிற பாடத்துல தமிழ் இலக்கியத்தில் ஆளவா என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரை கிளாஸ் 7 புக்கு. ஓல்டு கிளாஸ் 7 புக்கில் டேர்ம் 2, நியூ சிலபஸ் கிடையாது. ஓல்டு தமிழ் புக்கு 7ல தூங்கா நகர் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். உரைநடை தூங்கா நகர் 23வது பக்கத்தில் இருக்கு. இந்த பாடத்துல இருந்து தான் அந்த கொஸ்டின். தூங்கா நகர் பாடத்துல பேஜ் நம்பர் 23 தான் பேஜ் நம்பர். தூங்கா நகர் மதுரையை பற்றி கொடுத்த மதுரை பெயர்க்கானம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதே பேஜில் மதுரை பற்றிய டீட்டெயில்ஸில் ஆளவா என்னும் பெயர் அமைந்ததாக, மதுரைக்கு ஆளவா என்னும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. ஆளவா என்பது ஆழத்தை உடைய பாம்பினை குறிக்கும். மதுரையில் எழுந்தலே ஈசன் ஆலமர நிலையில் வீச்சிருந்ததினால் ஆளவா என்னும் பெயர் ஏற்பட்டதாக கூறுவர் அப்படிங்கிறதுனால இதுக்கு மதுரை ஆன்சர். இது ஓல்டு புக்கில் இருக்கு, ஓல்டு கிளாஸ் 7 புக்கில் இருக்கு. பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 24. பேஜ் நம்பர் 24ல ஓல்டு கிளாஸ் 7 டேர்ம் 2ல இருக்கு. இது வந்து ஓல்டு புக். அடுத்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளின் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிருக்காங்க. கிளாஸ் 7 டேர்ம் 1ல இருக்கு. இது வந்து முத்துராமலிங்கனார் கிளாஸ் 7 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சாப்டர் 3ல பார்க்கணும். சாப்டர் 3ல தேசியம் காத்த செம்மல் பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவன் கொடுத்துருக்காங்க. அதில் வாய்ப்பூட்டு சட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கொடுத்துருக்காங்க வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். பேஜ் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா 59. பேஜ் நம்பர் 59 கிளாஸ் 7 டேர்ம் 1 சாப்டர் 3 பேஜ் நம்பர் 59. என்ன அப்படின்னா 59 முத்துராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின், தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறார் என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 11 புக்கில் இருக்குது. கிளாஸ் 11ல பேஜ் நம்பர் 5 அதாவது சாப்டர் 5ல ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பேஜ் நம்பர் 118 ஆரம்பிச்சு. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பாடம் 5 அதில் அவர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவேசா, தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. யாருடையது அப்படின்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சுவாமிநாதன். ஆன்சர் கிளாஸ் 11 புக்கில் 5வது இயல் இருக்கு. பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா 120. பேஜ் நம்பர் 120. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை இது அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் அறம். கிளாஸ் 10ல லெசன் 9ல இருக்கு. கிளாஸ் 10 புக்கில் லெசன் 9ல இருக்கு. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் 10 புக்கு லெசன் 9. இதுதான் கிளாஸ் 10 புக்கில் லெசன் 9ல ஜெயகாந்தன் புக்கு பாடம். இந்த பாடத்துல அவருடைய இயற்றிய சிறுகதை குறும்புதினங்கள் புதினங்கள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவா பிரிச்சு போட்டிருக்காங்க. அதுல சிறுகதை தொகுப்புல குருபீடம் யுகசந்தி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குருபீடம் இருக்குது, யுகசந்தியும் இருக்குது. அடுத்து ஒரு பிடி சோறு இருக்குது. ஒரு பிடி சோறுன்னு இல்லை. அடுத்து புதிய வார்ப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. மீதி இனிப்பு கார்ப்பும் தேவன் வருவாரா உண்மை சொல்லணும் 3 டாபிக் இருக்குது. இந்த அறம்ங்கிற டாபிக் இல்லை. அதனால் இவருடைய இயற்றாத சிறுகதை எது அப்படின்னா அறம். மீதி எல்லாமே குருபீடம் யுகசந்தி புதிய வார்ப்புகள் 3மே இந்த அவருடைய சிறுகதை தொகுப்பில் 1, 2 அடுத்து இந்த லாஸ்ட் இது எல்லாமே 3மே இருக்கு. அறம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத இதுதான் அவர் ஏற்றாத சிறுகதை நூலாகும். அடுத்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார். கிளாஸ் 8 புக்கில் சாப்டர் 8ல இருக்கு. கிளாஸ் 8 புக்கில் சாப்டர் 8ல திருக்குறள் ஒரு பாடம் இருக்கும். கிளாஸ் 8
திருக்குறள் அப்படிங்கிற லெசன் 188வது பேஜில் ஆரம்பிக்கும். இதுதான் அந்த பாடம். திருக்குறள் பாடம் இயல் 8ல் திருக்குறளில் புக் பேக்கில் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆண்மையின் கூர்மை பகைவர்க்கு உதவுதல். இது இங்கே ஆன்சர் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பகை ரெண்டாவது குறள் பாருங்க. பேராண்மை என்பது தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் இருக்கு. பொருள் பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவர்க்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கி, பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்யறது தான் ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். பகைவருக்கு உதவுதல், ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளாஸ் 11 புக்கில் இருக்குது. இது வந்து ஓல்டு 11th புக்கு, பொது தமிழில் பழைய முதலாம் மேல்நிலை முதலாம் ஆண்டு ஓல்டு 11th புக்கில் திருக்குறள் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இதில் எங்கே கொடுத்துருக்காங்க திருக்குறள்? அற இலக்கியம் திருக்குறள் அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் தான் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓல்டு புக்கு 11th புக்கில் பேஜ் நம்ம 30ல் கொடுத்துருக்காங்க. ஒழுகல் இலக்கண குறிப்பு, இலக்கணம் குறிப்பு, இலக்கண குறிப்பில் ஒழுகல் தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஒழுகல் அப்படின்னா இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல், ஒழுகுதல். ஓல்டு புக்கு 10th புக்கில் லெசன் 7ல் இருக்குது. 10th புக்கு ஓல்டு புக்கு, இது பழைய புக்கில் திருக்குறள் லெசனில் பார்க்கணும் நம்ம. இப்போ அது திருக்குறள் சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறதுனால திருக்குறள் லெசனில் பார்க்கணும். திருக்குறள் லெசன் இதில் எங்கே இருக்கு அப்படின்னா 7வது தான் திருக்குறள், பேஜ் நம்பர் 148ல் இருக்குது. இயல் 7ல் திருக்குறளில் இந்த குறள் என்னன்னு பார்க்கலாம். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். இதில் அதே மாதிரி குறள் வரணும். 3வது குறள் இல்லை, 4வது குறள். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஆன்சர் வன்மையுள் எல்லாம் தலை. என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர்? வன்மையுள் எல்லாம் தலை. 119க்கு ஏ. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஓல்டு புக்கில் இருக்குது, ஓல்டு 10th தமிழ் புக் இது. இதில் இப்போது சீரா புராண சாப்டர் பார்க்கணும். பெரிய புராணம் திமிழ் விடுத்தது திருக்குறள், சீரா புராணம். சீரா புராணம் பேஜ் நம்பர் 173, ஓல்டு தமிழ் 10th புக்கில் இயல் 8ல் சீரா புராணம் அப்படிங்கிற சாப்டரில் 4th பேஜில் ஆசிரியர் குறிப்பில் சீரா புராணத்தை இயற்றவர் யார் அப்படின்னா உமர் புலவர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீரா புராணம் யாருடைய உதவினால நிறைவுற்றது அப்படி கேட்டிருக்காங்க. அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி வேண்டுகோளின் வண்ணமே உமர் புலவர் சீரா புராணம் எழுத தொடங்கினார். நூல் முற்றும் முன்னமே சீதக்காதி மறைந்தார். சீதக்காதிங்கிறவங்க மறைஞ்சிட்டாங்க. அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. யார் வந்து சீரா புராணத்தை நிறைவு பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா அபுல் காசிம். இதுதான் ஆன்சர். சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காசிம் என்ற அவருடைய உதவினால்தான் சீரா புராணம் நிறைவுற்றது. இது கிளாஸ் 10 ஓல்டு புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா 179. பேஜ் நம்பர் 179. இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செயில் வகை கண்ணி ஆகும். இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுவையால் தொடுக்கப்படும் செயில் வகை கண்ணி ஆகும். கிளாஸ் 9 புக்கில் பேஜ் நம்பர் 11 இருக்குது. கிளாஸ் 11 புக் இது. இதில் பேஜ் நம்பர் 11 ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க கண்ணி அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 11 போகலாம். பேஜ் நம்பர் 11 கண்ணி அப்படி கொடுத்துருக்காங்களா. இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். அதே போல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயில் வகை கண்ணி ஆகும். ஆன்சர் என்ன அப்படின்னா எதுகை. இதுதான் ஆன்சர், எதுகை. இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயில் வகை கண்ணி ஆகும். இதுவரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம். மீதி இருக்கிற கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.